சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். லெபனான் மக்களின் தியாகம் பாராட்டுக்குரியது. அபு ஒபைதா. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம், ஹிஸ்புல்லா எச்சரிக்கை. உலக முஸ்லிம்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ள ஹமாஸ். அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடை, சீனா கண்டனம். மூன்றாம் உலக போர் மூலம் ட்ரம்ப் எச்சரிக்கை. பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய ஆயுத குழு, 200 பேர் மரணம். இஸ்ரேல் மீதான ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை தொடர்ந்து கமாசின் அல் ஹஷாம் படைப்பிரிவுகளின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா தெரிவித்துள்ளதாக கூறி சர்வதேச ஊடகங்களில் தகவல் வெளியிட்டுள்ளன. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கமாண்டர் ஃபுவாத் ஷுக்கரின் படுகொலைக்கு ஹிஸ்புல்லாவில் உள்ள எங்கள் சகோதரர்களின் ஆரம்ப பதிலளிப்பு நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம். மேலும் லெபனானில் எங்கள் மக்கள் செய்த தியாகங்களையும் அவர்களின் வீரமிக்க எதிர்ப்பையும் நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். அலக்ஷா வெள்ளத்தின் பின்னர் சியோனிஸ் அமைப்பிற்கான மாற்றப்பட்ட மூலோபாய ஜதார்த்தத்தை ஹிஸ்புல்லாவின் செயற்பாடு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. எதிரிக்கு பழிவாங்கலிலிருந்து பாதுகாப்பு இல்லை. எந்த ஒரு இடத்திலிருந்தும் அவர்கள் எங்கும் தாக்குவதற்கு வரம்புகள் இல்லை. நம் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடரும் வரை அனைத்து முன்னணிகளும் செயலில் இருக்கும் மற்றும் எதிரிக்கு எதிராக தாக்குதல்கள் தீவிரமடையும். லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா ஹமாஸ் போராளி குழுவினருக்கு ஆதரவு அளித்து வருவதன் ஒரு பகுதியாக இந்த குழுக்கள் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது நேற்று ஹிஸ்புல்லா 100க்கும் மேற்பட்ட ராக்கெட் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்தது. இதனைத் தொடர்ந்து லெபனானில் செயற்பட்டு வரும் ஹிஸ்புல்லா குழுவினரை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது வரும் காலங்களில் தொலைதூர ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் தலைவர் ஹசன் நக்ருல்லா கூறுகையில், இஸ்ரேல் மீது தொலைதூர ஏவுகணை அல்லது துல்லியமாக தாக்குதலுக்கு ஏவுகணை பயன்படுத்தும் எண்ணம் ஹிஸ்புல்லாவுக்கு கிடையாது. ஆனால் வரும் காலங்களில் இஸ்ரேல் மீது இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றார். காசாவில் உள்ள பள்ளிவாசலில் புனித குர்ஆன் பிரதிகளை எரித்த இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு எதிராக அரபு மற்றும் முஸ்லீம் நாடுகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என கமாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா ஊடகம் கேமராக்களிலிருந்து பெறப்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினரின் காட்சிகளை ஒளிபரப்பியது. அவர்கள் புனித குர்ஆன் பக்கங்களை கிழித்தறிந்து அவற்றை வடக்கு காசாவில் உள்ள பானி சலே பள்ளிவாசலில் எரித்தனர். இந்த நிலையில் கமாஸ் சனிக்கிழமை அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலிய படைகளால் குர்ஆன் நகல்களை எரித்தல் மற்றும் மசூதிகளை இழிவுபடுத்துதல் மற்றும் அழித்தல் ஆகிய செயல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை. இது இந்த அமைப்பின் தீவிரவாத தன்மையையும் அதன் வெறுப்பு நிறைந்த குற்றப்படை வீரர்களையும் நமது தேசத்தின் அடையாளம் மற்றும் புனிதங்கள் தொடர்பான இதற்கும் எதிரான அவர்களின் பாசிச நடத்தையையும் உறுதிப்படுத்துகிறது என கமாஸ் கூறியது. பாலஸ்தீனத்தில் உள்ள முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்களின் புனித தலங்களை பாதுகாப்பதற்கும் காசா பகுதிக்கு எதிரான அழிப்பு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உலகின் சுதந்திரமான மக்கள் செயற்பட வேண்டும் எனவும் பாலஸ்தீனிய குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதன்படி காசாவில் கடந்த 10 மாதங்களில் இஸ்ரேல் 610 மசூதிகள் மற்றும் 3 தேவாலயங்களை முற்றாக அழித்திருக்கிறதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டி தங்கள் நாட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருப்பதற்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டி ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய பிராந்தியங்களில் செயற்பட்டு வரும் பல்வேறு நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா கடந்த வாரம் பொருளாதார தடைகளை விதித்தது. இந்த நிலையில் தங்கள் நாட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளுக்கு சீனா கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சீன வர்த்தக அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, சீனாவைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களை ஏற்றுமதி கட்டுப்பாட்டு பட்டியலில் அமெரிக்கா இணைத்திருக்கிறது. இதன் மூலம் சீன நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பொருட்களை வழங்குவதை அந்த நாடு தடுத்திருக்கிறது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சார்பு நடவடிக்கையாகும். இது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும். இந்த தடை வர்த்தக விதிகளுக்கு எதிரானது. இந்த நியாயமற்ற நடவடிக்கையை அமெரிக்கா உடனடியாக
திரும்ப பெற வேண்டும். ஏனெனில் சீன நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாக இருக்கிறது என தெரிவித்திருக்கிறது. முன்னதாக சீன நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட செய்தியில், சீனாவைச் சேர்ந்த சில நிறுவனங்கள் ரஷ்ய நிறுவனங்களுக்கு பல்வேறு கருவிகளுக்கான உதிரி பாகங்களையும் அனுப்பி வருகின்றன. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் சீனா நடுநிலை வகிப்பது போல காட்டிக்கொண்டாலும், மேற்கத்திய நாடுகள் மீதுள்ள பகை உணர்வு காரணமாக ரஷ்யாவை ஆதரித்து வருகிறது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சமீப காலங்களாக இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே சண்டை தீவிரமடைந்துள்ள நிலையில், இதே நிலைமை நீடித்தால் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து ஞாயிற்றுக்கிழமை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது, மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ச்சியாக குண்டுகள் வீசப்பட்டு வருவதாக கவலை தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக கட்சியினரால் வெளியேற்றப்பட்டுவிட்ட அமெரிக்க அதிபர் உள்ள ஜோ பைடன் தற்போது கடற்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். தன்னை எதிர்த்து அதிபர் பதவிக்கு போட்டியிடும் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளர் டேம்பொன்டிம் உடன் சேர்ந்து வாகன பேரணி நடத்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார். மூன்றாம் உலகப் போரை நோக்கி வரும் இந்த சூழலில் அமெரிக்காவுக்காக மத்திய கிழக்கு நாடுகளில் பேச்சுவார்த்தை நடத்துவது யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப். இந்த நிலையில் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ள அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் நிலையில், நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க வரலாற்றில் முக்கியமான நாள் எனவும் தெரிவித்திருக்கிறார். புர்கினா ஃபாசோ நாட்டில் ஆயுத குழு ஒன்று நடத்திய திடீர் தாக்குதலில் 200 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா ஃபாசோவில் உள்ள மூலோபாய நகரம் கயா, இங்கிருந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபார்சலோகோ பகுதியில் மக்கள் குழுக்கள் மீது ஆயுத குழு ஒன்று சரமாறி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. அதன் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் ஆயுதங்களையும் ராணுவ ஆம்புலன்ஸையும் எடுத்துக்கொண்டனர். இந்த தாக்குதலில் 200 பேர் உயிரிழந்ததாகவும் 140 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல் ஹொய்தாவுடன் தொடர்புடைய ஒரு ஆயுத குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த நாட்டில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதை தொடர்ந்து அல் ஹொய்தா, IS போன்ற பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.